சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வதந்தி வெப் சீரிஸோட மூணாவது நாலாவது எபிசோடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல் ரெண்டு எபிசோடுகளுக்கான வீடியோவை நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தாதான் இந்த கதை தெளிவாக புரியும் அதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ள போய் பாருங்கள் இல்லைனாலும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க மற்ற வீடியோஸையும் பிளே பண்ணி பாருங்கள் தொடர்ந்து அது போன்ற விளக்கங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கும் பண்ணுங்கள் இப்போ மூணாவது எபிசோடுக்குள்ளே போகலாம் இந்த எபிசோட் இருந்து ஆரம்பமாகுது இப்போ அந்த ரைட்டர் இருக்கார் இல்லையா அவர் இந்த லாஜை காலி பண்ணிவிட்டு கிளம்புறாரு அப்போ வெலோனி அங்கே வராங்க இங்க இருந்து போனால் என்ன மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காக நான் யாரை மறந்தாலும் மறப்பேன் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெலோனியை கட்டி பிடிச்சிட்டு கிளம்புறாரு இங்கேருந்து டைட்டில் கார்டை போடுறாங்க இப்போ ப்ரெசென்ட்டில் ஐட்டியில் வேலை பார்க்குற அஞ்சு பேரை காமிக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல ட்ரக்கிங்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க வெலோனியை பற்றி தான் பேசுகிறாங்க அவர் மாதிரி தப்பான பொண்ணாமே அப்படின்னு பேசுகிறாங்க இதை கேட்ட அங்கிருந்த ஒரு பொண்ணு ஏ சும்மா நீ பாட்டு ஏதாவது பேசாத அப்படிங்கிறாங்க அதுக்கு அங்கிருந்த ஒரு பையன் எனக்கு மட்டும் என்ன தெரியும் மீடியாவில் பப்ளிக்ல என்ன பேசுகிறாங்களோ அதை தான் நானும் சொல்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ ஒரு ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோவை வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு நம்ம ஹீரோவை என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்காக டோனி ரொம்ப நல்ல பையன் வெலோனி கேஸில் போலீஸ் அவனை துரத்துறதால தான் அவன் பயந்து பயந்து தலைமராக இருக்கான் அவங்க அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தயவு செஞ்சு டோனி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்குறாரு சரி டோனி எங்கே அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு இதோ இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு டோனி அவங்க அப்பாவும் உள்ளேருந்து வராங்க இப்போ ஹீரோ நான் கொஞ்சம் டோன்கிட்ட தனியாக பேசிக்கிட்டுமா சார் அப்படின்னு கேட்குறாரு அவரும் பேசுங்கன்னு சொல்கிறாரு இப்போ உள்ள போய்ட்டு அம்மா நீயும் வெளோனி உண்மையிலே லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு டோனியோ அதெல்லாம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான் அப்போ எதுக்கும் உன் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த மாதிரி சொல்லி வச்சு அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு அதுக்கு அவன் சார் சர்ச்சில் வெலோனி என்ன பார்த்து மட்டும் சரிப்பா என் நல்லா பேசுவா அதனால் அவன் லவர்னு சொன்னால் கொஞ்சம் பந்தாவாக இருக்குன்னு தான் பில்டப் பண்ண அப்படின்னு சொல்கிறான் இப்போ தான் ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க ஆரம்பத்தில் டோனி வெலோனிக்கு கிட்டார் சொல்லி கொடுத்தான் இல்லையா சொல்லிக் கொடுத்ததுக்கு அப்புறமா வெலோனி நீ ரொம்ப நல்லா க்ளாஸ் எடுக்கிற உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க இவன் ஒரு கிஸ் கொடுன்னு சொல்லுவான் வெலோனி அன்பாக கண்ணத்தில் முத்தம் கொடுக்கலான்னு வருவாங்க ஆனால் டோனி டக்குன்னு திரும்பி வாய்க்காம அதனால தான் தெரியாமல் கிஸ் பண்ணிடுவாங்க இதை தான் டோனியோட ஃப்ரெண்டு அப்போ பார்த்துருப்பான் ஆனால் அதுக்கப்புறமா வெலோனி கோச்சிக்கிட்டு போவாங்க டோனி வந்துட்டு ஏன் கோவப்படுற நம்ம லவர்ஸ் தானே சொல்லி கிஸ் பண்ணலாம்னு போவான் ஆனால் வெலோனி பலர்னு ஒரு அறவை விடுறாங்க முதல்ல இருந்து போன்னு சொல்லி அமிச்சுடுறாங்க இதெல்லாம் டோனி ஹீரோ கிட்ட சொல்கிறான் சார் வெலோனி என்னை உண்மையிலே லவ் எல்லாம் பண்ணல நான் சும்மா பந்தாகவுதான் வெளியே அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறான் இதையெல்லாம் கேட்ட உடனே ஹீரோவும் கிளம்புறாரு அப்போ அந்த ராமருக்கு ஃபோன் பண்ணி ஆமாம் ஒத்தமலையில் க்ளூ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு யார் தகவல் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு ராமரும் வெளியோ நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணார் டாக்டர் அவர் தான் சார் தகவல் சொன்னார் அப்படிங்கிறாரு இதை கேட்ட ஹீரோ அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் விசாரிச்சா வேறு ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இப்போ அதே நேரம் ஒத்தமலை ஃபாரஸ்ட் ஏரியாவை காமிக்கிறாங்க அங்கே மூணு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அவங்க பண்ணி வேட்டைக்கு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க செருப்பு சத்தம் கேட்டு அங்கே பண்ணி ஓடிடுது ஆனால் அந்த பண்ணியை வேற யாரும் சுட்டுறாங்க யாருன்னு பார்த்தா அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இருக்கார் இல்லையே அவரு அவங்க வேட்டைக்கு தான் வந்திருக்காரு அவர் தான் சுட்டுருக்காரு இப்போ அந்த கிட்ட அண்ணன் தம்பிங்க மூணு பேர் பேச்சு கொடுக்குறாங்க அவரும் எனக்கு இங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது அப்பப்போ நான் வேட்டைக்கு ஃப்ரீ டைம்லாம் வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ராமர் இருக்கார் இல்லையே அவர் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு சார் உங்களை விவேக் சார் பார்க்கணுன்னு சொன்னார் எப்போ வரட்டு அப்படின்னு கேட்குறாரு டாக்டரும் இப்போ வேணா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நமக்கு ஒரு மினிஸ்டருக்கு காமிக்கிறாங்க அவர் ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வராரு அதே கல்யாண வீட்டில் தான் அந்த பத்திரிக்கையோட தலைவர் இருக்கார் இல்லையே அவரு அங்கே இருக்காரு இப்போ இந்த மினிஸ்டர் அந்த பத்திரிகை ஹெட் கிட்ட வந்து என்ன சார் உங்கள் பத்திரிகையில் எப்போ பாரு என்னை பற்றி தப்பாகவே தான் எழுதுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பத்திரிகை ஓனர் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இப்போ தான் நீங்கள் பதவிக்கு வந்திருக்கீங்க போக போக நல்லா தான் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோ ராமரம் டாக்டரை பார்க்க வராங்க ஆமாம் டாக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்தமலையில் போய் செக் பண்ணோம் அங்கே ப்ளட் சாம்பிள் மட்டும்தான் கிடச்சிது மேற்கொண்டு எந்த குழுவும் கிடைக்கல அதே மாதிரி ஒரு அம்மாக்கிட்ட விசாரித்தோம் அந்த அம்மாவுக்கு மூணு பசங்க இருக்காங்களாமே அவங்க மேலே கூட எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அநேகமாக அங்கேயே வெளியும் நீ கொலை செஞ்சுட்டு பாடி வேறு இடத்துல கூட கொண்டு வந்து போட்டிருப்பாங்களோ எனக்கு தோணுது அந்த பசங்களை எதுவும் கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு இருக்கேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட டாக்டரும் சந்தேகம் தான் விசாரிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த ரைட்டர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு பப்ளிகேஷன் ஓனரை மீட் பண்ண வராரு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் வெலுமணி கேஸை பற்றி எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாரு அந்த பப்ளிகேஷன் ஓனரும் ஏன் சார் உங்களுக்கு தெரிஞ்ச போனால் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ரைட்டர் அப்படிலாம் இல்லை சும்மா தெரிஞ்சிக்கலாம் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் அந்த அம்மாவுக்கு மூணு பசங்க இருந்தாங்க இல்லையா அதான் அந்த வேட்டைக்கு போனாங்களா அந்த பசங்க அதில் மூத்தவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு ஆனால் அவன் வந்துட்டு அந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வராங்க போகிறாங்க யாராவது செத்தான் நாங்கள் பொறுப்பு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோ யாராவது செத்தா நீ பொறுப்பு கிடையாது ஆனால் அங்கே வந்த பொண்ணு உங்கள் அம்மா பார்த்துருக்காங்க எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது உண்மை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இதில் அவன் கோவப்படுறான் நீங்க அவன் நீங்கள் தேவையில்லாமல் பள்ளி போட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவரை வான் பண்ணுறான் அந்த நேரத்தில் ராமர் அங்கே வந்துடுறாரு சார் ஒரு நிமிஷம் வெளியே வாங்கன்னு கூப்பிட்றாரு சார் அந்த பிளட் சாம்பிள் இருந்துச்சு இல்லையா அதை ஃபாரன்சிக்கில் செக் பண்ணோம் அது எல்லாமே பாத்தீங்கன்னா மிருகத்தோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோ என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த நேரத்தில் எஸ்பி ஹீரோக்கு ஃபோன் பண்ணுறாரு எதுக்கு அந்த பையனை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்க அந்த பையனை முதல்ல அனுப்பு மேல இடத்துலேருந்து எனக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோவும் சரின்னு சொல்லி அவன் அமுச்சு விடுறாரு அவன் தெனா விட்ட ஹீரோ பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறான் ஆனால் ஹீரோ ராமர் கிட்ட இவன் ஒரு சாதாரண ஆளு இவனுக்கு எப்படி மேலாடா வரைக்கும் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு இருக்காரு இப்போ நமக்கு விக்னேஷை காமிக்கிறாங்க அவன் குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனால் எல்லா பாட்டிலுமே காலியாக இருக்குது அவன் கையில சுத்தமாக பணமே இல்லை இப்போ அந்த லாஜோட ரிசப்ஷனில் போய் பணம் கேட்குறான் ஆனால் அங்கிருந்தவன் இல்லை சார் பணம்லாம் இல்லை கல்லா பெட்டி காலியாக இருக்குன்னு சொல்கிறான் ஆனால் விக்னேஷ் வலுக்கா டைம் உள்ளே போய் செக் பண்ணுறான் ஏண்டா இவ்வளோ காசை வச்சுட்டு பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடுறான் இப்போ இந்த ரைட்டரோட ஃபேமிலி காமிக்கிறாங்க அவருக்கு மனைவியுமே ரெண்டு சின்ன பொண்ணுங்களும் இருக்காங்க இப்போ அந்த ரைட்டருக்கு அந்த பப்ளிகேஷன் ஓனர் ஃபோன் பண்ணுறாரு சார் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெலோனி கேஸை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவலாம் விசாரித்தேன் முன்னாடி ஒரு தடவை வெலோனி இந்த மாதிரி தான் காணாமல் போயிருக்கா ஆனால் ஒரே நிலையிலேயே திரும்பி வந்திருக்கா அந்த டைமில் அவங்க அம்மா போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த எஃப்ஐஆர் கூட இருக்குது எனக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட கேட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ இந்த வெலோனி இறந்த கேஸில் பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ரைட்டரும் சரின்னு சொல்கிறாரு இப்போ வெலோனி முன்னாடி காணாமல் போனதான் ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இல்லையா அந்த ஸ்டேஷனுக்கு ஹீரோ வராரு அந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணணுன்னு சொல்கிறாரு இப்போ உள்ள இவரும் அலெக்ஸும் போய் இந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஹீரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நின்றுறான் இதை பார்த்தவொடனே இவர் ஒய்ஃப் சந்தோஷப்படுறாங்க ஹீரோ கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் இவர் கால் அட்டன் பண்ணி நான் பிஸியாக இருக்கேன் வைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு இதனால் இவர் ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது இப்போ ஹீரோ அந்த வெலோனி காணாமல் போய் முன்னாடி கிடச்சாங்க இல்லையா அந்த கேஸ் ஃபைலை எடுத்து செக் பண்ணுறாரு இப்போ அது என்னன்னு சொல்லி நமக்கு காமிக்கிறாங்க வெலோனி அவங்க அம்மா ஒரு நாள் காலையில் ரூமில் வந்து செக் பண்ணுவாங்க அங்கே வெலோனி இருக்க மாட்டாங்க இவங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பாங்க எங்கேயுமே அவங்க இல்லை அந்த நேரத்தில் விக்னேஷ் அங்கே தான் தங்கியிருப்பார் ஆனால் அப்போ விக்னேஷுக்கு வெளிலிக்கு எங்கேஜ்மெண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ இவங்க விக்னேஷ்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவள் எங்கே போனானே தெரிலப்பா போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என் கூட வரியான்னு கேட்குறாங்க இப்போ அவனும் கூட வரான் போலீஸில் வெள்ளோனி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஆனால் போலீஸ் அதை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கிறாங்க எங்கேயாவது போயிருப்பா வந்துருவான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அந்த விக்னேஷு சார் அவங்க அவ்வளோ சொல்கிறாங்க கேஸ் எடுக்க மாட்டீங்களா நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் நான் மேலே இடத்துல புகார் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான் இதனால் அந்த போலீஸும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாரு சரி நாங்கள் கூட ஒரு கான்ஸ்டபிளையும் அனுப்புகிறோம் அவர் கூட வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த கான்ஸ்டபிள் வந்து லாஜில் தங்கியிருக்க எல்லா ஆளுங்கிட்டையும் செக் பண்ணுறாரு ஆனால் வெளியோனி பற்றி யாருக்குமே எதுவும் தெரியல அப்போ வெலோனி அவங்க அம்மா வந்துட்டு நான் எப்போ பார்த்து திட்டிக்கிட்டே இருக்குன்னு கோச்சுக்கிட்டு போயிட்டாலும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அலறாங்க ஆனால் விக்னேஷ் அப்படியெல்லாம் இருக்காது சரி விசாரணைக்கு ஃபோட்டோ கேட்குறாங்க கொடுங்கன்னு சொல்கிறாரு இப்போ அவங்களும் ஃபோட்டோ கொடுக்குறாங்க அதை வாங்கி விக்னேஷ் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்போ அந்த போலீஸ்கிட்டையும் கொடுக்குறாரு ஆனால் அன்றைக்கி ராத்திரியே மறுபடியும் வெலோனி திரும்ப வந்துடுறாங்க வந்தவங்க அவங்க ரூமுக்குள்ளே எதை தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்க அம்மாவும் அவன் டக்குன்னு வந்துடுறாங்க எங்கிட்டு போன காலையில இருந்து அப்படின்னு கேட்கறாங்க வெள்ளோனி எதுவுமே பேசாம சைலண்ட் ஆயிடுறாங்க இதையெல்லாம் அந்த கேஸ் ஃபைல்ல இருந்து ஹீரோவும் அலெக்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க இப்போ கதை பிரசென்ட்டுக்கு வருது அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட மட்டும் பர்சனலா ஒரு செல்போன் இருந்தா எல்லா டீடெயில்ஸும் அதை வச்சே நம்ம பிடிச்சிருக்கலாம் இல்லாம போச்சே அந்த பொண்ணு காணாம போயிட்டு திருமணிக்கு நைட்டே வந்துட்டா அதனால அவங்க வீட்டுல கேஸையும் வாபஸ் வாங்கிட்டாங்க ஆனா அவன் எங்க போனா என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அலெக்ஸ் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு தப்பான பொண்ணா இருப்பாளும் தோணுது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கூட ஒரு முறை அந்த பொண்ணை பத்தி அப்படிதான் சொன்னா அப்படிங்கிற இதை கேட்ட ஹீரோ இங்கே பார் அலெக்ஸ் எப்போவுமே ஒருத்தங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவு பண்ணோம் அடுத்தவங்க சொல்கிறத பற்றி முடிவு பண்ணக்கூடாது ஒரு விஷயம் பத்து பேர் வாய் மாறி போகும்போது பூ பொட்டெல்லாம் வச்சு அவங்க ஓர பில்டப் பண்ணி சொல்ல தான் ஆரம்பிப்பாங்க காலேஜ் படிக்கும் போது நான் டயானு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அவள் ரொம்ப அழகாக இருப்பா எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவா அவளை என்ன லவ் பண்ணான் ஆனால் காதலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவள் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பேசுறது எனக்கு ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது எங்களுக்குள்ள பிரேக்கப்பும் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த டயனா வேற ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா சில வருஷத்துக்கு அப்புறம் டயனாவோட புருஷன் சந்தேகப்பட்டு அவளை அடிச்சே கொண்டுட்டான் எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு அதுக்கப்புறம் டயனாவை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தேன் ஆனால் உண்மையில ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிய வந்துச்சு எல்லாரும் தேவையில்லாமல் அதிகம் சொல்லியிருக்காங்க எப்பவுமே உண்மை நடக்கும் ஆனால் போய் பறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த விலோனி ஃபோட்டோவை பார்த்தா இவன் நல்ல பொண்ணா இல்லை கெட்ட பொண்ணான்றது எனக்கு தெரியல ஆனால் என் டயனா ஞாபகம் தான் எனக்கு வருது உண்மையை நாமளே தான் விசாரித்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நைட்டு வீட்டுக்கு வந்து இவர் சாப்பிட்டு தூங்கலாம்னு சொல்லிவிட்டு போறாரு ஆனால் இவர் மனைவி பாத்தீங்கன்னா முழிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க இவர் ஏன்டி கோமாக இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவங்க நான் பையன் எந்திரிச்சிட்டான்னு சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் ஆனால் நீங்கள் எனக்கு கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிறாங்க இவர் நான் கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வேலையை கட்டிட்டு அழுங்க உங்களால் எனக்கு எந்த சந்தோஷம் கிடச்சிது ஒரு நல்ல ஃபோன் கூட நீங்கள் எனக்கு வாங்கி தரல அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்க போகிறாங்க இவர் சமாதானம் செய்யலான்னு வர்றாரு ஆனால் அவங்க இவரை கண்டுக்கவே இல்லை இப்போ நைட்டு ஹீரோ தூங்கும்போது இவருக்கு ஒரு கனவு வருது வெலோனி இவர் பக்கத்தில் வந்து ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரில இவருக்கு தோணுது இவர் டக்குன்னு கண்மொழிக்கிறாரு பார்த்தா இவர் மனைவி தான் பக்கத்தில் படுத்திருக்காங்க இவர் வெலோனி கேஸே விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறதால அவருக்கு இந்த மாதிரி தோணுது போல் இப்போ இந்த கேஸை ஹீரோ கையில் எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு காமிக்கிறாங்க ஹீரோ என்னோட காலேஜுக்கு வராரு அங்கே இருக்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் மீடியாவில் அந்த பொண்ணை பற்றி கண்ணாப்பின்னான்னு எழுதுறாங்க அவள் அந்த மாதிரி மோசமான பொண்ணெல்லாம் இல்லை ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது சக ஃப்ரெண்ட்ஸாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோ நாங்கள் எப்போயுமே மீடியாவுக்கு ஒரு தகவல் கொடுக்கும் போது நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தேவையான தகவல்களை தான் கொடுப்போம் ஆனாலும் அவங்க டிஆர்பிக்காக கண்ணா பின்னான்னு எழுதுறாங்க இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வெலோனியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரோசி இருக்காங்க இல்லையா அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு ஆமாம் டோனியை வெலனியும் லவ் பண்ணாங்களான்னு கேட்குறாரு அதுக்கு அவங்க இல்லை சார் நான் ஒரு முறை டோனியை பற்றி அவகிட்ட கேட்டேன் ஆனால் டோனி ஒரு வேஸ்ட் தான் அவள் சொன்னான் அப்படிங்கிறாங்க சரி விக்னேஷை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காளா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இவங்க இல்லை சார் விக்னேஷுமே அவளுக்கு பெருசாக பிடிக்காது விக்னேஷை பற்றி கேட்டாலும் எரிஞ்சு தான் விழுவ அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த விக்னேஷை காமிக்கிறாங்க அவன் பயங்கரமாக சரக்கு ஊற்றி கண்ணா பின்னான்னு குடிக்கிறான் வெலோனியோட ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணுறான் அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புறான் இப்போ ஹீரோ அலெக்ஸ் மூலமாக விக்னேஷோட கால் லாகெல்லாம் செக் பண்ணுறாரு அப்போ வெலோனி தொலைஞ்சு போனாக்கி மதியமாக அந்த விக்னேஷோட வேற ஒரு நம்பருக்கு மூணு முறை கால் போயிருக்கு இதை பார்த்த ஹீரோ அந்த நம்பருக்கு கால் பண்றாரு அந்த பக்கம் பேசுறது ஒரு மலையாளி தான் அவங்கிட்ட ஆமாம் விக்னேஷ் உங்களுக்கு அன்னைக்கு குறிப்பிட்ட தேதியில் மூணு முறை கால் பண்ணிருக்கானே நீங்கள் என்ன அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அந்த பக்கம் பேசினால விக்னேஷெல்லாம் ஒன்று எனக்கு ஃப்ரெண்டு இல்லை சார் என்னோட ஃப்ரெண்டு விக்னேஷுக்கும் ஃப்ரெண்டு அவன் தான் வந்துட்டு விக்னேஷ் ஃபோன்லேருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோ சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு இப்போ கிட்ட சரி வெலோனி தொலைஞ்சு போன அன்னைக்கு விக்னேஷோட மொபைல் நெட்ஒர்க் வந்து இந்த லார்ஜ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஆனால் இவன் சொல்கிறத வச்சு பார்த்தா விக்னேஷ் ஃபோன் வந்துட்டு வேறு ஒருத்திட்ட இருந்திருக்கு அப்போ விக்னேஷ் கூட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு போய் வெலுவனி ஏதாவது பண்ணிருக்கலான்னு அப்படின்னு சொல்றாரு இதனால விக்னேஷை விசாரிக்கலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கிளம்புறாங்க அதே நேரம் அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு என்னாச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க வெலோனி விக்னேஷ் கிட்ட வந்து நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இவனும் சரின்னு சொல்லுவாங்க அங்கே சரக்கு இருப்பான் கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு அங்கே இருப்பான் இப்போ ப்ரெசென்ட்டில் ஹீரோ அந்த லாஜிக் வராரு விக்னேஷை செக் பண்ணுறாரு ஆனால் அவங்க இல்லை ஏன்னா வந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான் இல்லையா இப்போ அதை நம்ம காமிக்கிறாங்க விக்னேஷ் ஒரு இடத்துல கழுத்தில் அறுபட்டு டெட் பாடியாக கிடக்கிறான் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டு மாதிரி தான் நம்ம காமிக்கிறாங்க இத்தோட மூணாவது எபிசோட் முடிவுக்கு வருது இப்போ நாலாவது எபிசோட் ஃப்ளாஷ்பேக்கில் இருந்து ஆரம்பமாகுது அப்போ அந்த ஒத்தமலை காட்டுக்குள்ளே வெளோனி இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள யாரோ துறத்துறாங்க யாருன்னு பார்த்தா அந்த அண்ணன் தம்பிங்க மூணு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க தான் தரத்துறாங்க வெலுவனி ஒரு பாலடைஞ்ச இடத்துல இருக்காங்க ஆனால் அவங்க பின்னாடி இருந்து வேறு யாரும் அவங்க வாயை பொத்துறாங்க இப்போ வெலோனி டெட்படியாக கிடக்கிறாங்க அவங்க பக்கத்தில் யாரோ கையில் ரத்தத்தோட நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆனால் அந்த கையை மட்டும் தான் காட்டுறாங்க இப்போ அந்த அண்ணன் தம்பிங்க மூணு பேர் அவங்க அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த அம்மாவும் ஏதோ பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க தேவையெல்லாம் பயப்படாத ஒன்றும் ஆகாது சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கதை பிரசென்ட்டுக்கு வருது அந்த விக்னேஷ் தான் வெளோனியை கொலை பண்ணிட்டான் அந்த குற்றவரிச்சு தாங்காமல் போலீஸுக்கு பயந்து தான் அசோசியேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேச முடிச்சிடுறாங்க இப்போ டிவியில் இந்த நடந்தது குற்றம் நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது இல்லையா அதில் இதை பற்றி பயங்கரமாக பேசி ரொம்பலாம் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வேலோனி தப்பான பொண்ணு அதனால தான் விக்னேஷ் கொலை பண்ணிவிட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை அந்த ஐடியில் வேலை பார்க்குற அஞ்சு பேரும் பார்க்குறாங்க பார்த்தியா நான் சொன்னல அந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆனால் அங்கிருந்த ஒரு பொண்ணு ஏ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிட்டு போறாங்க இப்போ அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் அவங்களை சமாதானம் செய்கிறான் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அந்த எஸ்பி கிட்ட பேசுறாரு அந்த எஸ்பி வந்துட்டு இங்க பாரு மீடியாவில் கண்ணா பின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டை கிழிக்கிறாங்க அந்த விக்னேஷ் தான் சூசைட் பண்ணிக்கிட்டா அவன் தான் வெளியே கொண்டான்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா ஹீரோ வந்துட்டு சார் நம்ம தான் சரியான ப்ரூஃப் இல்லையே அவனா குற்றவாளின்னு எப்படி முடிவு பண்ணீங்கன்னு கேட்குறாரு ஆனா அந்த எஸ்பி சொன்னத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காரு என்னடா கிரிமினலை கண்டுபிடிக்காம கேஸை க்ளோஸ்னு சொல்லிட்டாங்களே ஃபீல் பண்றாரு வீட்டில் உட்காந்து இருக்காரு இவர் மனைவி சைடிஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக போயிடுறாங்க அந்த நேரத்தில் ஹீரோ மொபைல் எடுத்து செக் பண்ணுறாரு அப்போ இதில் ஏதோ ஒன்று பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ மறுநாள் அலெக்ஸை மீட் பண்ணுறாரு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ தான் அலெக்ஸ் சொல்கிறான் அண்ணா அதில் ஒரு சின்ன பிரச்சனை எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு ஆனால் இங்கே இல்லைன்னா திருநெல்வேலியில் நாங்கள் போயாகணும்னு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோ கொஞ்சம் சோகமாக இருக்கார் சரி பரவாயில்ல போ உன் எதிர்காலத்தை பார்க்கணும் இல்லை நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த அலெக்ஸ் கிட்ட பணமும் கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோன்னு சொல்லி அனுப்புறாரு இப்போ அந்த மாவட்ட நீதிபதியை நமக்கு காமிக்கிறாங்க வெலோனி கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க இப்போ அவர் அதை படித்து பார்க்குறாரு அப்போ மறுநாள் அவர் ஜாகிங் போகும்போது ஒருத்தர் வந்து சார் இந்த கேஸை தீவிரமாக விசாரிக்க சொல்லி நீங்கள் உத்தரவு போட்டதாலாம் சார் இவ்வளோ கேஸ் முடிஞ்சுது நீ உண்மையிலே கிரேட் சார்னு சொல்லி புகழ்ந்துட்டு போகிறோம் அப்போ இந்த ஜட்ஜ் வந்து கூட இருக்க ஃப்ரெண்டுகிட்ட இந்த கேஸ் ரிசல்ட்ல எனக்கு திருப்தியே கிடையாது அந்த விக்னேஷ் குற்றவாளிங்கிறதுக்கான சாலிட் ப்ரூஃப் கூட சரியாக இல்லை ஏதோ நான் சொன்னாங்கிறதுக்காக கடமைக்கு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஹீரோ மூணு நாள் லீவ்ல இருக்காரு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு அந்த நேரத்தில் அந்த அவர் ஹீரோக்கு ஃபோன் பண்றாரு சார் விக்னேஷோட போஸ்ட்மார்டம் தான் நான் தான் பண்ணேன் அவன் கை கட்ட வேறல பார்த்தீங்களா ப்ளூ கலர்ல மை இருந்துச்சுன்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோ இப்போது என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த டாக்டர் எப்படியும் அந்த விக்னேஷ் சூசைட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வசதியா போச்சு இல்லை அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி வெலோனி கேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோவா எதுவுமே பேச முடியல அமைதியாக இருக்காரு இப்போ டிவியில் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது அதில் அந்த எஸ்பி தான் கலந்துகிறாரு அப்போ பேட்டி எடுக்கிறவங்க இந்த வெலோனி கேஸ்ல சரியாகவே போலீஸ் விசாரிக்கல விக்னேஷ் உண்மையான குற்றவாளி இல்லைன்னு ஒரு பேச்சு அடிபடுதே சார் அப்படின்னு கேட்குறாங்க ஆனா அந்த எஸ்பி வந்துட்டு அதெல்லாம் பொய்யான தகவல் அவன் தான் குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதையெல்லாம் டிவில பார்த்த ஹீரோ கோவமாக முறைச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ ஹீரோ அந்த அலெக்ஸ் கிட்ட வந்து ஒரு போட்டோ ஒன்று காமிக்கிறாரு அது என்னன்னா ஒரு லெட்டர் தான் ஹீரோ மொபைல் போட்டோவை எடுத்து வச்சிருக்காரு அது என்ன லெட்டர் நமக்கு காமிக்கிறாங்க அந்த விக்னேஷ் சாகிறதுக்கு முன்னாடி கையில் மையெல்லாம் தடவி ஒரு பேப்பரில் கை ராகை வச்சிருப்பான் அதுக்கப்புறம் இவனே வந்து ஒரு லெட்டர் எழுதுவான் அதில் வெலோனியை கொண்ட குற்றவாளியை போலீஸாலையும் கண்டுபிடிக்க முடியல எனக்கு வெலோனி ரொம்ப பிடிக்கும் அவளே சுற்றி சுற்றி வந்தேன் ஆனால் அவ தான் என்ன கண்டுக்கவே இல்லை செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்தையாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் லெட்டர் எழுதி வச்சிருப்போம் அந்த லெட்டரை தான் ஹீரோ போட்டோவை எடுத்துட்டு வந்திருப்பாரு அது கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு இதை பார்த்த அலெக்ஸே ஆமாண்ணா இந்த லெட்டர் உங்களுக்கு எங்கிருந்து கிடச்சது அப்படின்னு கேட்கறான் இப்போ ஹீரோ அதே அப்படின்னு சொல்றாரு விக்னேஷ் செத்ததுக்கப்புறம் பாக்கெட்ல தான் அந்த லெட்டர் வச்சிருந்திருப்பான் ஹீரோ அந்த லெட்டரை பறிமுதல் செஞ்சிருப்பாரு எஸ்பி கிட்டையும் காட்டுவாரு ஆனால் இதெல்லாம் படித்து பார்த்து எஸ்பி இதனால் நமக்கு தேவை பிரச்சனை தான் வரும் நம்ம ஆல்ரெடி கேஸ் க்ளோஸ்னு வேற சொல்லியாச்சு அப்படிங்கிறாரு ஆனால் ஹீரோ வந்துட்டு சார் இந்த லெட்டர் நாளைக்கு வேறு யார் கையில கிடச்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் நம்ம ஒழுங்குங்க விசாரிக்கலாம் சார் உண்மையான குற்ற கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு சொல்கிறாரு ஆனால் இதை கேட்ட எஸ்பி நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காது கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு விக்னேஷ் தான் வெளியூ நீ கொலை பண்ணான்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு நாளைக்கு யாராவது இந்த லெட்டர் வச்சு பிரச்சனை பண்ணால் கூட அவங்களை எப்படி ஆஃப் பண்றதுன்னு நமக்கு தெரியாதா நீ போய் வேறு பாரு வேணுன்னா முன்னாள் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு ஹீரோ கொடுத்து அந்த லெட்டர் இருக்குல்லே அதை தீ வச்சு எரிச்சிருப்பாரு ஆனால் ஹீரோ அந்த லெட்டர் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்திருப்பாரு இதை தான் அந்த கிட்ட இப்போ காமிச்சு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ மறுநாள் இவர் சோகமாக கேன்டீனில் உட்காந்துருக்காரு அப்போ அந்த அலெக்ஸ் மறுபடியும் வரான் இவனை பார்த்த ஹீரோ ஏ நீ என்ன திருநெல்வேலிக்கு வேலைக்கு போகலேன்னு கேட்குறாரு அதுக்கு அவன் இல்லைண்ணே எனக்கு உங்க கூட இருக்கிறத சந்தோஷமாக இருக்குது உங்களை இப்படி பாதிலே விட்டு போகிறது எனக்கு மனசு வரலை நான் உங்க கூட கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட இவரும் சந்தோஷப்படுறாரு இப்போ வெலோனியோட லாஜ்ஜில் ஒரு ரிசெப்ஷனிஸ்ட் இருந்தா இல்லையா அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு கிட்ட வெலோனி எந்த மாதிரி பொண்ணுன்னு கேட்குறாரு இப்போ அவனும் தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்கிறான் வெலோனிக்குன்னு சொந்தமாக ஃபோன் எதுவும் இருக்காது அப்பப்போ ரிசப்ஷனில் தான் திருட்டுத்தனமாக யாருக்கும் ஃபோன் பண்ண வருவாங்க டிவி வால்யூமும் அதிகமாக வச்சிருவாங்க பக்கத்தில் இவனை காவலுக்கும் வச்சிருவாங்க அவங்க யார்கிட்ட சிரித்து சிரித்து பேசுவாங்க ஆனால் அது என்னன்னு இவனுக்கு கேட்காது ஏன்னா டிவி வால்யூம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அம்மா வந்து சிக்னல் கொடுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ வெலோனி அவங்க அம்மா வந்துட்டு வெலோனி எங்கேன்னு கேட்குறாங்க இவங்க சொல்லாதே அப்படிங்கிறாங்க இவனு வந்துட்டு ஆண்டி அவ இங்கெல்லாம் ஆண்டி இங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்றான் இப்போ இன்னொரு நாள் அதே மாதிரி வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவர்கிட்ட சிரித்து சிரிச்சு தான் பேசுறாங்க இவனு காவலுக்கு நின்றுட்டு இருக்கான் அப்போ சடனாக வந்து விக்னேஷ் வரான் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட வெலோனி எங்கள் அம்மா வந்தால் மட்டும் சொன்னால் போதும் விக்னேஷ்க்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ விக்னேஷ் அங்கே வராமல் யார்கிட்ட ஃபோன் பேசுகிறேன் அப்படிங்கிறான் இவங்க டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க அவன் திரும்ப ரீடயல் பண்ணுறான் ஆனால் வெலோனி எதுக்கு தேவையெல்லாம் என் பர்சனில் தலையிடற கூடுன்னு சொல்லி பிடுங்கிறாங்க இதுல கோவப்பட்டையும் அவங்கள அரையிற மாதிரி போகிறான் அப்போ விக்னேஷ் வந்துட்டு நீ பிடிச்சவங்கிட்டலாம் ஃபோனில் பேசுகிற ஆனால் உன்னே நான் சுற்றி சுற்றி வரேன் என்ன மட்டும் கண்டுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறான் இதை கேட்ட வெலோனி எனக்கு ஒன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சரி உனக்கு யாரை அவங்க அவங்ககிட்ட ஃபோனில் பேசு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி விரக்தியாக சிரிச்சுக்கிட்டே போயிடறான் இது எல்லாத்தையும் இந்த ரிசப்ஷனிஸ்ட் ஹீரோ கிட்ட சொல்கிறான் இப்போ கதை பிரசெண்ட்டுக்கு வருது அப்போ ஹீரோ அலெக்ஸ் கிட்ட அம்மா உன்னால் அந்த லேண்ட்லைன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்குறாரு ஆனால் அலெக்ஸ் வந்துட்டு இல்லைண்ணே செல் நம்பர்னா கண்டுபிடிச்சிடலாம் லேண்ட்லைன்லாம் கஷ்டம்னே நீங்கள் வேணா அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோ வந்துட்டு டே அப்பெல்லாம் பண்ண முடியாது இந்த கேஸை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க நீ நானும் இப்போ விசாரணை எல்லாம் பண்றது கூட அன்னஃபிஷியல் தான் அப்படின்னு சொல்றாரு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பறிமுதல் பண்ண சில செல்ஃபோன்லாம் இருக்கும் இல்லையா அதை ஹீரோ பாக்குறாரு மனைவி வந்துட்டு செல்ஃபோன் வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா அதுலேருந்து ஒரு டச் ஸ்கிரீன் ஃபோன் எடுத்துன்னு இவங்ககிட்ட கொடுக்குறாரு அவங்களும் சந்தோஷப்படுறாங்க இப்போ அதை வச்சு இவங்க ஃபேமிலியாக செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெலனி ஹோட்டலோட அந்த என்ட்ரி ரிஜிஸ்டர் இருக்கும் இல்லையா அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு கிட்ட கொடுக்குறான் அவனும் அதில் இருக்க நம்பர்லாம் செக் பண்ணுறான் அதில் இருக்க ஆளுங்க ஒருத்திட்டே ஃபோன் பண்ணி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறான் ஆனால் எந்த தகவலுமே இல்லை இப்போ வெலோனி கொலை செய்யப்பட்டு ஒரு வருஷமாக ஆயிடுது ஹீரோட பையனோட முதல் பர்த்டே வருது அதையும் இவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ இந்த எஸ்பி ஹீரோக்கு ஃபோன் பண்றாரு என்னையா நீ அன்ன வந்து வெலுனி கேஸ் என்ன விசாரிச்சுட்டு இருக்கேமே அப்படின்னு கேட்குறாரு ஹீரோவும் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஆனால் இவங்க மேல இதாக நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க இதனால பெரிய பிரச்சனை ஏதாவது வரும் உன்னை சீக்கிரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்றோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வான் பண்றாரு இப்போ ஹீரோவுக்கு ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு இவரும் அந்த நோட்டீஸ் எடுத்து பாத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க இப்போ அந்த கிட்ட வந்து டே எஸ்பிக்கு வந்து நம்ம விசாரிக்கிறலாம் தெரிஞ்சு போச்சு என்னை ஃபோன் பண்ணி வான் பண்ணறாரா அப்படின்னு சொல்கிறாரு இவனும் இப்போ என்னென்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் தெரிலடா நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்போ அந்த அலெக்ஸ் வந்துட்டு அண்ணா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வெலுவனி செத்து என்னையோட ஒரு வருஷம் ஆச்சுன்னே போன வருஷம் இதே தான் நான் இறந்து போயிட்டு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஹீரோவும் ஒரு வருஷம் ஆகி நம்மளால் எதுவும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு சரி அந்த ஒத்தமலையில் ஒரு அம்மா இருந்தாங்களே அவங்கள போய் மறுபடியும் விசாரிக்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வராரு ஆனால் அந்த அம்மாவோட நடு பையன் இல்லையா அவன் வந்துட்டு இந்த கேஸை தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே நீங்கள் என்ன விசாரிக்கிறீங்க எங்கள் அம்மாவில எதுவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் அந்த நேரத்தில் அந்த மூத்த மகா இருக்கா இல்லையா அதான் ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டி போய் ஒரு தடவை விசாரிச்சாரு அவனும் அங்கே வந்துடுறான் வந்தவன் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கேஸை தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே எங்க அம்மா ஏதோ தெரியாதனமா அந்த பொண்ணை இன்னொருத்தனை நீங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக வந்து எங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பீங்களா எல்லாம் அந்த கிளவையை மீறிச்சு சாவிடிச்சு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி உங்க அம்மாவையும் திட்டிட்டு இருக்காரு முதல்ல இங்கேருந்து போங்கன்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோவாக அவனை முறை பார்த்துக்கிட்டே சைலண்டா அங்கிருந்து போயிடுறாரு இப்ப அவர் போன உடனே அந்த கடைசி பையன் இருக்காது அவன் ட்டு எப்பறா நீங்க அம்மா சாவடிப்பான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் கிட்டே சண்டைக்கு வரான் இதனால் அண்ணனுக்கும் தம்பிக்கு சண்டை ஆயிடுது இப்போ அந்த நடு அண்ணன் அவர் வந்து விளக்க விடுறாரு இப்போ மூணு பேர் மாறி மாறி மல்லு கட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்து இவங்க அம்மா எதுக்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி பசங்களை விளக்க விடலான்னு வராங்க ஆனால் இவங்க சண்டையில் அவங்க அம்மாவை தெரியாமல் தள்ளி விடுறாங்க அவங்க போய் கீழே எதுமே விழுந்து ஐயோ அம்மானு கத்துறாங்க இதை பார்த்து இவங்க மூணு பேர் ஷாக் ஆகுறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெளவனி இறந்து போனாங்க இல்லையா அந்த நாள் எங்கே கிளம்பி போனாங்க அப்படின்னு காமிக்கிறாங்க இவங்க வீட்டை விட்டு கரெக்டாக கிளம்பும்போது ரிசப்ஷனுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அது வெலுவனிக்கு வந்த ஃபோன் கால் தான் அதை எடுத்து இவங்க உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் முகம் பேசுகிற நபரும் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ தான் அவர் முகத்தை நம்ம காமிக்கிறாங்க அது வேறு யார் உள்ள இந்த ரைட்டர் தான் இதை காமிச்சிட்டு இத்தோட நாலாவது எபிசோட முடிக்கிறாங்க தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து அடுத்த எபிசோடுகளுக்கான வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்